ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா, எங்க அம்மா வீட்டுல இருக்கேன். சோ என்ன செய்ய போறேன்னு பாத்தீங்கன்னா, அதாவது சாம்பார், ரசம், தயிர், சப்பாத்தி, பூரி, அது மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னலா ரொம்ப போரிங்காவே அவங்க பாவம் சாப்பிட்டு இருக்காங்க. அதனால நான் வந்து அவங்களை காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக வந்து பன்னீர் செய்ய போறேன். நம்ம ஊர்ல இங்கே கிடைக்கிற பன்னீர் வச்சு நான் வந்து இன்னைக்கு பன்னீர் பட்டர் மசாலா அண்ட் சப்பாத்தி செய்ய போறேன். இது வரைக்கும் நான் அங்க குவைத்துல செஞ்ச பன்னீர் பட்டர் மசாலா பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட சேம் ப்ரொசீஜர் தான், ஒன்றும் பெருசாக வித்தியாசம் கிடையாது. வெங்காயம், தக்காளி, தக்காளி வில பார்த்தீங்கன்னா 140 ரூபாய் கிலோ. அதனால குட்டி குட்டி சைஸ்ல ரெண்டு தக்காளி, அங்கேயும் வில அதிகம், அதனால தக்காளி கம்மியாக போட்டு செஞ்சுதான் எனக்கு பழக்கம். ஸோ பிரச்சனை இல்லை. பாதாம் எடுத்துருக்கேன் ஸோ அரைச்சி ஊத்துறதுக்காக. இஞ்சி பூண்டு பேசுறதுக்கு என்னம்மா ஃபுடா? சரி நான் வரேன். வேணுமா? நினைச்சிட்டு வரப்போ. அது என்ன சொல்றான்னா, அவன் வச்சிருக்கிற பொம்மைக்கு ஃபுட் இல்லையா, அதனால பசிக்குதான் பார்பிக்கு. ஸோ அதனால அவளுக்கும் நம்ம சாப்பாடு செஞ்சுக்கிற கடமையில இருக்கிறோம். ஓகே, நம்ம வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுவோம் வேலையில. சப்பாத்தி மாவு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் பிசைஞ்சு வச்சுட்டேன் சாஃப்டா. அவருங்க எவ்வளோ சாஃப்டா இருந்துன்னு. இது வந்து வீட்லேயே அரைச்ச கோதுமை மாவு. அதை வந்து அழகாக நல்லா தண்ணி ஊற்றி பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக அரிஞ்சிட்டு தக்காளி கட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு எல்லாத்தையும் கடாயில் வந்து நல்லா வதக்கிடுவோம். வதக்கிட்டு அஸ் யூஷுவல் அதை அரைச்சிட்டு நம்ம ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடுவோம். அதனால இப்போ சிம்பிளாக செஞ்சிடலாம் வாங்க. டேடி, நான் பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சு தரப்போ, நீங்கள் எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கீங்க? ஒரு 5 நிமிஷம் கொடுத்தா நல்லாயிருக்கும். 5 நிமிஷத்துலேயே வேணும்னு கேட்குறாங்க. நம்ம இருந்தாலும் நம்ம நல்லா சமைச்சே கொடுப்போம். 10 மணிக்கு கொடுங்க. 10 மணிக்கு கொடுத்துருவோம். இன்னைக்குதான் பாத்தீங்கன்னா, அவங்க அதாவது நாங்களுக்கு டேஸ்ட் பட்ஸ் எல்லாம் நடனமான போகுது. அந்த மாதிரி சூப்பரான சாப்பாடு இன்னைக்கு சாப்பிட போறாங்க. பாவம், பல வருஷங்களுக்கு ஆயிடுச்சு. வாங்க குக்கிங்க்கு போலாம். கடாய் வந்து காய வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊத்திட்டோம். வெங்காயத்தை போட்டு வதக்கிப்போம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோடனே தக்காளி போட்டுட்டு நல்லா வதங்கின அப்புறமா ஆஃப் பண்ணிட்டு அரைச்சிட வேண்டியதுலாம். தக்காளி போட்டு வதங்கியாச்சு. கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். சரி, மிளகாப்பொடி வேணும் அப்படின்றதுனால மிளகாப்பொடி எங்கே இருக்குன்னு தேடலாம் அப்படின்னு பார்க்கும்போது வாங்குறேன். எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா, மிளகாய்த்தூள், இட்லி பொடி, பூக்கடலை அப்படின்னு எல்லாத்துக்கும் இது போட்டு லேபிள் போட்டு வச்சுருக்காரு. அதனால ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ மிளகா அப்படி போட்டுக்கோம். சும்மா கொஞ்சம் போதும், ரொம்ப போடணும். சார், கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருக்கும் கிரேவி. ஓகே, இப்போ நல்லா வதங்கிட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். நம்மளால கிச்சன் நடக்க முடியல, அதனால இங்கே வந்துட்டேன். கடையில் எல்லாத்தையும் வதக்கியாச்சு. இப்ப ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்துருக்கோம். இவன் தான் சுப்பிரமணி, இஸ் எ கோல்டன் ரிட்ரீவர். ஆக்சுவலி 1 வயசுதான், ஆனா பாருங்க எவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கிறான். இவன் சுப்பிரமணியன் சிட்டம் சொல்ல சொல்லு, என்ன பண்ண? ஷேக்கன் பண்ணுவா? ஷேக்கன் பண்ண சும்மா கேட்டாலே குடுப்பா. கை ஹேண்ட் ஷேக் பண்ற. ஷேக்கன் பண்ண சுப்பிரமணியன், ஷேக்கன். ஆ, வெரி குட், வெரி குட். Sit down. இட்ல தான் இருக்கோம். லை டவுன், லை டவுன், லை டவுன் பண்ணுங்க. லை டவுன், லை டவுன், லை டவுன் பண்ண மாட்டானா? வேற என்ன பண்ணுவான்? ஷேக் ஹேண்ட் சிட். ஷேக் ஹேண்ட் சிட். நான் ஸ்டாண்ட் அப், ஸ்டாண்ட் அப். எந்திரி. என்ன சொன்னாலும் பிரச்சனை சொல்லு. பிஸ்கெட் வாங்க, கம்ச்சை எடுத்து. அம்மா போறேன். நீங்க போறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டோம். ப்ரீதி ஜோடியாக வச்சுருக்காங்க. எங்க வீட்டுக்காரர் சொன்னது, இந்த வீடியோ எங்கள் வீட்டுக்காரர் பார்த்துருந்தீங்கன்னா
நீங்க யாராவது வாங்கி கொடுங்க. பிரித்தி ஜோடியை கூட வேணாம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் தி மெஷின். ஓகே, இப்போ நம்ம நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிட்டோம். இப்போ நம்ம இந்த அதே சேம் கடாயில ஆன் பண்ணிட்டு பட்டர் போட்டு நம்ம இந்த கிரேவியை வந்து கொஞ்சம் வதக்கிட்டு பன்னீர் போட்டு ஸ்டாப் பண்ணிருப்போம். பட்டர் நல்லா தாராளமா எடுத்துக்கோங்க, ஏன்னா நம்ம வீட்டு பட்டர் இல்லை, இவங்க தானே வச்சிருக்காங்க, சும்மா தான் வச்சிருந்தாங்க, அதனால நம்ம தான் யூஸ் பண்ணிட்டு போவோம். யாருக்கு என்னன்னா நமக்கு என்ன, அதனால நம்ம பட்டரை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிப்போம். ரொம்ப இது ஆல்ரெடி வதக்கிறதுனால நமக்கு பிரச்சனை கிடையாது, அப்படியே போட்டு இது நல்லா வதக்கட்டும். வதக்கிட்டோம்னா நம்ம பட்டர் போட்டுக்கலாம், சாரி பன்னீர் போட்டுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா மிக்சி ஜாரை கழுவி அந்த தண்ணியை வந்து நம்ம இதுல ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா என் பையனுக்கு தலைக்கால் புரியல என்ன பண்றதுன்னு. கொஞ்சம் பாதாம் வந்து அரையாம இருக்கு. ஆக்சுவலி முதல்ல மிக்சி ஜாரில் பாதாம் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி போட்டுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் அரையல. இப்ப பாருங்களேன், சாப்பிடும் போது சொல்லுவாங்க சார் பாதாம் பழம் அரையவே இல்லை அப்படின்வாங்க. ஏன்னா நம்ம அம்மா அப்பா தான் பாத்தீங்கன்னா நம்ம செய்யற சமையல மெயினா கொத்த கண்டுபிடிக்கிறது. உங்க சோர் இல்ல போடுறது தப்புடா, சோர் போடுறது தப்பு. சோ இது நல்லா கொதிக்கிட்டோம், நம்ம கொதிச்ச உடனே பார்ப்போம். போட்டுடலாம் போடலாம். கொஞ்சம் இதுல இந்த சூட்லயே நம்ம வெந்துரும், அவ்வளவுதாங்க. இப்ப கசூரி மெத்தி லீவ்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதனால ஃப்ரெஷ் பண்ணி. சவுண்ட் உங்களுக்கு சரியா கேட்காது, சாரி ஃபார் தட். கசூரி மெத்தி சீட்ஸ் போட்டுட்டு இறக்கிட்டு சப்பாத்தி தரட்டிட்டு டேஸ்ட் டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு மீட் பண்ணுறேன். ஸோ எங்க அம்மா வந்து டேஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. எப்படி இருக்குது? நல்லா இல்லையா? என் பையனுக்கு கோவம் வந்துருச்சு, அம்மா சாப்பாடு நல்லா இல்லைன்னு. இதுதான் இத்தனை நாள் நல்லா இருக்குது நல்லா இருக்குதுன்னு ஊர்ல சாப்பிடுவாங்க. நல்லாங்க. இந்த கார எல்லாம் தான் பரவாயில்ல, நான் காரம் போட மாட்டேன். சப்பாத்தி தான் இல்லவே இல்ல. சப்பாத்தி கிடைக்கலையா? கடை இந்த சுட்டு நிக்கறாங்க எடுத்து. இது வரைக்கும் இந்த மாதிரி நீங்க சாப்பிட்டுக்கவே மாட்டீங்களே. இப்போ நாளைக்கு சொல்றேன் பாருங்க, இந்த மாதிரி டேஸ்டா இது வரைக்கும் சாப்பிட்டுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறீங்க கரெக்ட்டா? நான் நினைக்கிறது நீங்க என்ன சொல்ல முடியுமா? நான் நினைக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி அருமையான சாப்பாடு சாப்பிட்டுக்கீங்க ரெண்டு பேரும், நாளைக்கு எப்படி ரியாக்ஷன்ன்றது பாப்போம். ஓகே, இந்த வீடியோவை நம்ம இதோட எண்ட் பண்ணிப்போம். நாளைக்கு காலை 7:30 மணிக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும்.
சோ இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திப்போம் சொல்லு தேதேஷ். பை பை. பை பை சொல்லிடுங்க. பை பை. பை.